how to balance between the spiritual life and professional life. எனக்கு இதிலும் முழுமையான நாட்டம் இருக்கின்றது, அதுலேயும் முழுமையான நாட்டம் இருக்கின்றது, ஆனால் அதை பேலன்ஸ் பண்ண எனக்கு தெரியலை, முடியலை. ஸோ அப்படிங்கிற ஒரு மாதிரி வரும்போது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். அருமையாக அத்தனை பேரும் பதில் சொன்னீர்கள். ஃபஸ்ட்டு எல்லாரும் சொன்ன ஒரு மெயினான பாயிண்ட் என்னென்னா, லெட் அஸ் நாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ப்ரொஃபஷனல்னு தனியாக பிரிக்கக்கூடாது. அப்படிலாம் வந்து பிரிக்கிறதுனால தான் இந்த டவுட்டே வருது. ஸோ எங்கே இருந்தாலும் நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும், ப்ரொஃபஷனும் ஞானம்தான் என்று நீ இருக்க வேண்டும். ஸோ இது வந்து எல்லாரும் மெயினாக வந்து கோடிட்டு பாயிண்ட்டை காட்டிய ஒரு விஷயமாக இருந்தது, சரியா? பட் அண்ணா வந்து சொன்னது ஒரு அட்வான்ஸ்டு சாதகனுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெளிவாக சிம்பிளாக சொல்லிட்டாரு, ஒரு நெசசிட்டியும் இல்லையே, நீ கண்டிப்பாக அங்கேயும் தான் இருந்தாகணும்னு ஒன்று நெசசிட்டி இல்லையே. ஸோ நீ ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற இந்த ஒரு பாத்தில் இதுலேயே 100% டிவோட் பண்ணிட்டும் நீ ஞானி ஆகலாமே. உனக்கு பில் இருந்தால் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பேலன்ஸாக நீ ஞானத்துலேயும் இரு. ஸோ இட்ஸ் அப் டு யுவர் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ வி கெனாட் அதாவது தவறுன்னு நம்மளால் சொல்ல முடியலை. இப்போ நான் என்னுடைய ஆன்சராக சொல்ல நினைக்கிறது என்னென்னா, கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தெளிவாக கண்ணன் சொல்கிறான், கர்மத்தை துறந்த மார்க்கங்களை பிகினர்ஸுக்கு சுட்டி காட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு. தோஸ் ஹூ ஹாவ் ஆல்ரெடி ஹேவிங் டூ மச் ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இன் தேர் மைண்ட், பணம் பதவி புகழ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆசை உள்ளவங்களுக்கு கர்மத்தை துறந்த மார்க்கங்களை காட்டாதே அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக எச்சரிக்கையை விடுக்கின்றான். தாய்ப்பாலையை ஜரித்து கொள்ள முடியாதவர்களுக்கு நீ கடினமான மார்க்கங்களை காட்டுவது தகாது, ஏன்னா தே வில் கம்ப்ளீட்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே வில் ஸ்பாயில் தெம்செல்ஸ். ஏதோ ஒன்று சும்மா இருக்கலாமாக்கும், இப்போ இந்த மாதிரி சத்சங் கேட்டால் கூட சுகமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஏதோ ஒரு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே இங்கே வந்தாலும் அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போட்டு பாடாப்படுத்தி அவர்கள் இங்கேயும் சுகமாக வாழ விடாது. ஏன்னா அதற்கு பக்குவம் வேணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும் அப்படின்னா அது இன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ யூ நீட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க வந்து தான் அதை வந்து பண்ண முடியும். அப்போ பிகினிங்கில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் படிப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணு. நீ எதை அடைய விரும்புகிறியோ அந்த ஆசையை அடைய விரும்புகிறதுக்காக பயிற்சியை பண்ணு. ஆனால் அந்த முயற்சியில் மட்டும், அந்த ப்ரொசீஜரில் மட்டும் ஃபைன் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய லாக்கை விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணு. ரிசல்ட்டுக்காக பண்ணுறேன்னு நினைக்காமல் கொஞ்சம் அந்த ப்ரொசீஜரில் நீ வந்து உன்னுடைய மைண்டை செலுத்து அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷனை டோட்டலாக விட வேணாம், பட் அட் தி சேம் டைம் அதையே ஆன்மீகமாக எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக் கொடுக்கறது தாங்க இந்த கர்மயோகம் அப்படிங்கிற அந்த நாலேஜே. ஸோ மெது மெதுவாக இப்போ நான் வந்து பொதுவாக அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை கேட்டுட்ருப்பேங்க, ஏன்னா எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட, ட்ரேடிங்ஸ் பண்ணுறவங்கக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ அழகான ப்ரொஃபஷன் நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க தெரியுமா, நான் மிஞ்சி போனால் 100 பேர்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய சர்வீஸ் இஸ் ஜஸ்ட் லிமிட்டெட் ஃபார் 100 பீப்புள்ஸ், பட் யுவர் சர்வீஸ் இஸ் அன்லிமிட்டட். ஒரு கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்க்ரூ கம்பெனியில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான்னா, ஒரு ஸ்க்ரூ தயாரிக்கிறதுக்காக ஒரு உடந்தையாக அவன் இருக்கின்றான். அது உலகம் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரூ உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது, லட்சக்கணக்கான மக்களுக்கு உபயோகப்படுகின்றதாக ஒரு அமைகின்றது. ஸோ நீ என்ன பண்ணினாலும் அது உலக மக்களின் நன்மைக்காக நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் என்ற உணர்வை ஏன் செலுத்தக்கூடாது? நான் சேல்ரி வாங்கிறதுக்காக போகிறேன்னு நினைக்காம பண்ணுறது அருமையான சேவை, பருமன்றது அருமையான லவ். பட் வை டோன்ட் யூ ஃபீல் தேட் இன்ஸ்டெட் ஆஃப் சேலரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம இங்கே, நீ செய்கிறதையே செய்யே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை வந்து அந்த ரிசல்ட் மேலில் லாக்கை மாற்றி அந்த அன்பின் மேல் செலுத்து, அந்த சேவையின் மேல் செலுத்து, அந்த லவ்வின் மேல் செலுத்து என்று படிப்படியாக நாம் சொல்லுகின்றோம். அண்ட் பை தி வே, உனக்கு நேரம் இருக்கும்போது இந்த சத்சங்கத்தையும் கேட்குற. ஸோ கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆகுது, எப்படி வந்து அந்த லவ் அப்படிங்கிற சுகம் எப்படி இருக்கும், ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சுகம் எப்படி இருக்கும்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், அந்த ப்ரொஃபஷனில் அவங்களால ரிசல்ட்டில் கொஞ்சம் கூட லாக் இல்லாமல் அந்த ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து தே ஆர் ஹேவிங் அன் எலிஜிபிலிட்டி, அவர் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், சரியா? அடுத்த படிக்க அவர்கள் முன்னேறிவிட்டார்கள், அவர்களுக்கு வந்து அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்துடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தே ஆர் ரெடி டு டூ தி சர்வீஸ்
அப்போ முதல்ல எப்படி போகிறாங்க, சேல்ரி அப்படிங்கிற பேசிஸில் தான் போகிறாங்க. ஆனால் அங்கேயே சேல்ரியை மைண்டில் விட்டுட்டு நீ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்ல 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 இதுலேயே மனம் லைக்கின்றது. அப்போ இதில் ஜெயிச்சிட்டவங்க கிட்டே போயிட்டு நீ முழுமையாக பக்தி ஞானம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இதையே பேசிட்டு இதையே நாலு பேருக்கு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு வாழலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு 100% ஷூட் ஆகிடும். பட் ஸ்டில் வி ஹாவ் காட் அ சம் கைண்ட் ஆஃப் லாக் இன் இட் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல முடியாது. அண்ணா சொல்லிட்டாரு, கெப்பாசிட்டி இருந்தால் நீ வந்து டீல் பண்ண. அண்ணா தெளிவாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இது என்னமோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிற மாதிரியும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. நான் அப்படியே உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்கேன். தோஸ் ஹூ ஹாவ் மோர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஃபர்ஸ்ட் தே ட்ரை டு டூ தி கர்ம யோகா, பட் ஸ்லோ அண்ட் ஸ்லோலி அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஸ்டேட் வரும். நான் அப்படியே மாற்றி உல்ட்டாவாக இங்கே பேசிகிட்டு இருக்கேன், சரியா? பட் போத் ஆர் ட்ரூ, யூ ஹாவ் டு டேக் இட் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். டவுட் இருந்தால் கேட்டுருங்க, ஓகேவா? ஸோ தேர் ஃபோர் அகெயின் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி, அண்ணா ஆன் தி பேசிஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு உனக்கு தான் எலிஜிபிலிட்டி இல்லை, இல்லை முடியல, இல்லை பேசாமல் இங்கேயே முழுசாக இரு, இதில் தகுதி வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீ அங்கேயும் இரு இங்கேயும் இரு அப்படிங்கிறாரு அவர். நானும் அதே தான் சொல்கிறேன், உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? உனக்கு 1 லட்சரூபா சேலரியை தூக்கி போட்டு ஜம்மு நீங்கள் வரக்கூடிய தகுதி இருக்கா? உனக்கு வந்துடுச்சாது, வரல இல்லை. அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக நீ ப்ரொஃபஷனில் இருக்கும்போதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னுடைய ஆசைகளை துறக்க முயற்சி பண்ணு. உன்னுடைய லாக்கு கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிடுச்சுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஸோ தேர் ஃபோர் திஸ் மே பிகம் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு அப்படியே மாற்றி சொல்லியிருக்கேன், சரியா? பட் எனிவே அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை டோட்டலாக விட்டுட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக ஞானத்தில் நம்ம நிற்கிறது தான். நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான பதில்கள். என்ன அழகாக சொன்னீங்க, ஞானம் காணுமிடமில்லாம் ஞானம் தான். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனை பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனையும் ஞானமாக மாற்றிக்கலாமே, அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருந்தால் இன்னும் சூப்பர்பா. அதுலேயே நம்ம ஞானத்தை மெருகேற்றி கொள்ளும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், நாமளும் மெருகேற்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். யூஸ் பண்ணி எந்த எதை தூக்குறதுக்காக, நம்ம லாக்கை தூக்குறதுக்காக. அப்போ கம்ப்ளீட்டாக என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸையும் லாக்கையும் வந்து தூக்க 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 ஆட்டோமேட்டிக்லி கன்ஃபியூஷனே இருக்காது, இந்த கேள்விக்கு இடம் இருக்காதுன்னு சொல்கிறேன். எனக்கு இதுலேயும் நாட்டம் இருக்குது, அதுலேயும் நாட்டம் இருக்குது, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த கேள்வி அப்போ வராது. அப்போ ஏதோ ஒரு லாக்கு உள்ளிருந்து நம்மளை இந்த பக்கமும் போக விடாமல் அந்த பக்கமும் போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என் உண்மை. அப்போது அஸ் லாங் அஸ் இஃப் யூ ஹாவ் எ சம் லாக் அப்படின்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லெட் அஸ் நாட் டேக் அ ஹியூஜ் டிசிஷன்ஸ் அண்ட் ஆல், பட் ட்ரை டு எலிமினேட் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் லாக் இன் இட். என்ன லாக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தூக்குறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் கர்மயோகம் பண்ணிக்கிட்டே செய்யுங்க. தூக்குற வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் கண்ணன் திரும்பி திரும்பி இந்த கர்மயோகத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்படியே மாற்றி பேசியிருக்கேன். I don't know how far you have understood. Doubts irunda kekkalam.